ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாசிட்டிவ் வைப்ஸ் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பை பற்றி தான். இந்த ஆப் டெஃபினட்டாக நீங்கள் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூட ஆப் தான் இது. என்னடா பில்டப் ஓவராக இருக்குது, அப்படிப்பட்ட ஆப் என்னன்னு கேட்குறீங்களா? வேறு எதுவும் இல்லைங்க, வாட்ஸ்அப் தான். ஸோ இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் உள்ள ஒரு 10 விதமான ட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. தெரிஞ்சவங்க ஃப்ரீயாக விடுங்க, தெரியாதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணுவோம், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ த ட்ரிக் நம்பர் 1, வால்பேப்பர். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு சேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிற மெசேஜஸை கிளியர் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே வால்பேப்பர் செட் பண்ணுறது எப்படின்னா, அந்த 3 dots போங்க, வால்பேப்பர் கிளிக் பண்ணுங்கள். இதில் பிரைட் டார்க் சாலிட் கலர் மை ஃபோட்டோஸ் அதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட் வால்பேப்பர்னு இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது கவனிக்க வேண்டியது இதுதான், ஃபார் திஸ் சேட், ஃபார் ஆல் சேட்ஸ். ஸோ நான் வந்து ஃபார் திஸ் சேட்னு கொடுக்குறேன், ஓகேன்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரைட்னஸ், உங்களுக்கு எந்த விதமான பிரைட்னஸ் எவ்வளோ வேணுன்றதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் சேஞ்சின் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா, பேக் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சேட்டுக்கு அந்த வால்பேப்பர் மாறிடும். இந்த மாதிரி உங்கள் எல்லாரோட சேட்ஸும் செப்பரேட் செப்பரேட் வால்பேப்பர்ஸை ஈஸியாக வச்சுக்கலாம். இதுதான் ட்ரிக். ட்ரிக் நம்பர் 2, ப்ளூ டிக். ப்ளூ டிக். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் போகிறோம். ஏதாவது ஒரு சேட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் ஹாய்னு அனுப்புகிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இங்கே பாருங்கள், டபுள் டிக் காட்டுது, பட் அவங்க மெசேஜ் படிச்சுட்டாங்க, என்கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்குது. பட் என்ன ஒன்றுனா, நம்மளுக்கு ப்ளூ டிக் காட்டில். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் டபுள் டிக் காட்டுது பட் ப்ளூ டிக் காட்டில், அவங்க மெசேஜை படிச்சிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் நம்மளுக்கு டவுட் வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட்டு இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்பிச்சிட்டா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் படிச்சிட்டாங்களா இல்லையான்ட்டு. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த ஃபோன் என்கிட்ட தான் இருக்குது, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்னால் காட்ட முடியல. இப்போ பாருங்கள், இதை ப்ளே பண்ண உடனே அங்கே ப்ளூ டிக் வந்துடும். பாருங்க, ப்ளே பண்ணுறேன் நான், இதை ஆன் பண்ணி ப்ளே பண்ணோன்னே ப்ளூ டிக் வந்துருச்சிங்களா, இவ்வளோதாங்க. ஸோ அவங்க ரீட் ரெசிப்ட்ஸை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதுனால தான் நம்ம வந்து அவங்க மெசேஜ் பார்த்துட்டாங்களா இல்லையான்றது தெரியாமல் இருப்போம். இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான். ட்ரிக் நம்பர் 3, ஹைட் தி பர்டிகுலர் சேட். அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருப்பீங்க, பட் ஒரு பர்டிகுலர் சேட்டை மட்டும் ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வித்தவுட் எனி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். ஸோ இதிலே பார்த்துக்கலாம், நம்ம யாரை ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவங்க நேமை செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டாப்பில் அந்த ஆரோ மார்க் கொடுங்க, கொடுத்தீங்கன்னா ஒன் சேட் அச்சீவ்னு காட்டுது, அவ்வளோதான். ஸோ அந்த பர்டிகுலர் சேட் மட்டும் ஹைட் ஆகிடுச்சு இப்போ. ஸோ இப்போ பேக் வந்துடுறேன், அகெயின் வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஃபஸ்ட்டில் இருந்த சேட்டு இப்போ கிடையாதுங்க. ஸோ இந்த லிஸ்ட்லேயே கிடையாது, நீங்களாக சர்ச் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த சேட் ஓப்பன் பண்ண முடியும். அந்த நேம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்றதுனால மற்றவங்க சர்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் சேட்டை மட்டும் ஈஸியாக ஹைட் பண்ணி வைக்கலாம், வித்தவுட் எனி தேர்ட் பார்ட் அப்ளிகேஷன். இல்லை அகெயின் எனக்கு வேணும் அந்த சேட் அப்படின்னா, கீழே பார்த்தீங்களா ஸ்க்ரால் பண்ணி கீழே அப்படின்னா அர்ச்சி விடு, அதை கொடுத்தீங்கன்னா திருப்பி அகெயின் அதே சேட் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர், எத்தனை பேர் தான் வேணால் நாங்கள் அச்சீவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு சேம் பட்டன் அழுத்துங்க, அகெயின் இப்போ ஃபஸ்ட்லேயே வந்துடும். ஸோ ரெகுலராக நீங்கள் சேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தாங்க ஒரு சேட்டை ஹைட் பண்ணுறது. ட்ரிக் நம்பர் 4, ஸ்டேட்டஸ் நாட் சீன். அதாவது ஒருத்தவங்க ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கணும், பட் நம்ம பார்த்ததா அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு தான் இந்த ட்ரிக்ஸ். ஸோ வாட்ஸ்அப்பில் போயிடுங்க, செட்டிங்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட்டு, அதில் ப்ரைவசி, இது உள்ளே போயிட்டிங்கன்னா ரீட் ரெசிப்ட்ஸ் நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நீங்களும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ ரீட் ரெசிப்ட் ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்த மாதிரி அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறேன் இது. ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டேட்டஸ் பார்க்குறேன், இவ பார்த்ததா வந்து அவங்களுக்கு லாஸ்ட் சீனில் காட்டாது, ஐ மீன் வியூட்ல காட்டாது, இவ்வளோ தான். ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தாச்சு, பட் அவங்களுக்கு பார்த்த மாதிரி காட்டாது, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் நம்பர் 5. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற கீபோர்ட் லாங்குவேஜ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறேன், இதை நான் ஒரு சேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை மெசேஜ் பண்ணும்போது இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் பார் இருக்குங்களா, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லாங்குவேஜ் காட்டும், இது நிறைய பேர் காட்டாது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா,
அப்படியே பேக் வந்துடுங்க, ஸ்ட்ரைட்டாக ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. ப்ளே ஸ்டோர் ஓகேவா, இதுக்குள்ளே போயிட்டு ஜி போர்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். வந்துடுச்சுங்களா, அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறத செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால அப்படி காட்டுது. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ இப்போது செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இதில் அடிஷ்னல் செட்டிங்ஸ் அதுக்குள்ளே போயிடுங்க. நெக்ஸ்ட் இங்கே கீபோர்ட் அண்ட் இன்புட் மெத்தட், அதில் கரண்ட் கீபோர்ட் அது கொடுத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஜி போர்டுன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை மினிமைஸ் பண்ணிடலாம். வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிட்டு சாட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு நீங்கள் அந்த லாங் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த லாங்குவேஜ் சிஸ்டம்ஸ்லாம் காட்டும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ தமிழில் டைப் பண்ணணும்னு வச்சோங்கன்னா அங்கே பாருங்கள் என்ன பண்ணுறேன்னு டைப் பண்ணுறேன். ஸோ டைரெக்டாக தமிழ்லேயே வந்துடுது. ஸோ நம்ம வந்து உட்காந்து ஒரு ஒரு எழுத்தாக பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்க. ஸோ நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக தமிழே வந்துடுது. ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படியே டைப் பண்ணிவிட்டு ஈஸியாக அனுப்பிச்சிக்கலாம். லாங்குவேஜ் எது வேணுமோ அதை அப்பப்போ மாற்றிக்கலாம் நம்ம, அவ்வளோதான். ஸோ இந்த ட்ரிக் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்பர் 6, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னோன் லாங்குவேஜ், அதாவது வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு தெரியாத லாங்குவேஜில் எப்படி பேசுறது. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுறேன், ஒரு சேட் ஓப்பன் பண்ணிடுறேன். இதில் இங்கே பார்த்தீங்களா ஜிடின்னு இருக்குங்களா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பக்கம் இங்கிலீஷ் தமிழ்னு காட்டுதுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷில் ஒன்று டைப் பண்ணுறேன் பாருங்கள், ஹவ் ஆர் யூ அப்படின்னு டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தமிழில் அங்கே வருதுங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு வந்துருச்சு. ஸோ சேம் வாட் ஆர் யூ டூயிங் நான் போடுறேன், வந்துச்சா. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் தமிழில் அனுப்புறது. இல்லை அப்படியே மாற்றி, சப்போஸ் எனக்கு தமிழில் தான் தெரியும் இங்கிலீஷில் போகணும் அப்படின்னா இப்போ தமிழில் நான் டைப் பண்ணுறேன் என்ன பண்ணுற. ஸோ வாட் ஆர் யூ டூயிங் வந்துச்சுங்களா. நெக்ஸ்ட் அதே மாதிரி சம்திங் ஏதாவது எப்படி இருக்க அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ ஹவ் ஆர் யூ, இவ்வளோதான். ஸோ நம்மளுக்கு தெரியாத லாங்குவேஜில் கூட ஈஸியாக நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 7, வாய்ஸ் மெசேஜ் அப்டேட். வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுங்க, ஒரு சேட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. வாய்ஸ் மெசேஜ் நம்ம நார்மலாக அனுப்புறதா இருந்தால் இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணுவோம், பேசிவிட்டு விட்டோன்னா அது வாய்ஸ் மெசேஜ் போயிடும். பட் இனிமே நம்ம ரொம்ப நேரம் ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மைக்கை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே ஸ்லைட் பண்ணிங்கன்னா அது லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் பேசிவிட்டு எப்பயும் போல் இந்த ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த மெசேஜ் போயிடும். ஸோ இனிமேல் நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது முடிஞ்சது, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ட்ரிக் நம்பர் 8, வாட்ஸ்அப் கீபோர்ட் டிஸ்பிளே பிக்சர் எப்படி மாற்றுறது. ஸோ இதுக்கு செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ் இது இருக்குது, இது உள்ளே போயிடுங்க. கீபோர்ட் அண்ட் இன்புட் மெத்தட் ஜி போர்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தீமுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா மை தீம்ஸு, டீஃபால்ட்டு அப்படின்னு நிறைய வரும். இதில் ஏதாவது உங்கள் ஆல்பம் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த பாப்பா ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ட்ராக் பண்ணி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இதில் அட்ஜஸ்ட் பிரைட்னஸ். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸ் வச்சுக்கிட்டு டன் அப்ளே கொடுத்துட்டு அப்படியே பேக் வந்துடுங்க. ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறோம், ஏதாவது ஒரு சேட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீபோர்டில் என்னோடய டிஸ்பிளே பிக்சர் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். இது வந்து நம்ம டிஸ்பிளே பிக்சர் எப்படி வேணால் வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம். நெக்ஸ்ட் நம்பர் 9, ஃபான்ட் கேஸ். வாட்ஸ்அப்பில் அப்பர் கேஸ் லோவர் கேஸ் எப்படி யூஸ் பண்ணுறது. வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுங்க, சேட் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போது ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் விஷ் யூ ஏ ஒண்டர்ஃபுல் டே, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதில் ஒரு பர்டிகுலர் வேர்டு மட்டும் கேபிட்டல் லெட்டராக மாற்றணும். ஸோ ஒண்டர்ஃபுல் அப்படின்ற வேர்டை நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே நம்ம கேப்ஸ் மாற்றுவோம்ல, அந்த பட்டனை 2 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாகவே கேபிட்டலாக மாறிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று கூட செலக்ட் பண்ணுறேன், பர்த்டே அதை செலக்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் 2 dots இருக்குது பார்த்தீங்களா மேலே, அதை கொடுத்தீங்கன்னா இதிலே இட்டாலிக்கு, ஸ்ட்ரைக் த்ரூ, மோனோஸ்பேஸ் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இட்டாலிக் கொடுக்குறேன், இட்டாலிக் கொடுத்தவுடனே அது இட்டாலிக் வேர்டு மாறுது. திருப்பி அதை நான் செலக்ட் பண்ணுறேன், செலக்ட் பண்ணிட்டு இந்த வேர்டை வந்து நான் போல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன், போல்டு. ஸோ போல்டு ஆகிடுது. இல்லை இந்த வேர்டை நான் கேபிட்டல் லெட்டராக மாற்றணும்னு நினைக்கிறேன். ஸோ திருப்பி செலக்ட் பண்ணுறேன், இந்த ஆரோவை 2 times ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது உடனே ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டராக மாறிடுச்சு. இப்படி தான் நீங்கள் எவ்வளோ பெரிய மெசேஜ் டைப் பண்ணாலும் அதை ஃபுல்லாக அப்பர் கேஸாகவும் மாற்றலாம்,
இல்லை ஃபுல்லாக லோவர் கேஸாகவும் மாற்றிக்கலாம், அது நம்ம இஷ்டம். ஸோ இதுதான் அங்கே இதோட அப்டேட்டு. ஸோ ஃபைனலி நம்ம லாஸ்ட் ட்ரிக்கை ரீச் ஆகிட்டோம், தான் ட்ரிக் நம்பர் 10, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். ஸோ இதுக்கு வாட்ஸ்அப்பில் போயிடுங்க. நம்ம மொபைல் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? செட்டிங்ஸ்குள்ளே போங்க, அக்கௌண்ட், இதில் சேஞ்ச் நம்பர், இதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு நம்பர் டைப் பண்ணுறேன், 999. ஓகே, என்டர் யூ நியூ நம்பர்னு இருக்கா, அது வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக நீங்கள் மாற்றிருக்கிற நம்பரை டைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுங்க. கொடுத்ததும் யூ ஆர் அபவுட் டு சேஞ்ச் யுவர் நம்பர் ஃப்ரம் டூன்னு வந்துருச்சு. கீழே நோட்டிஃபை கான்டெக்ட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஆல் கான்டெக்ட்ஸ், கான்டெக்ட்ஸ் ஐ ஹாவ் கஸ்டம், யார் யாருக்கெல்லாம் உங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணதை அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் கான்டெக்ட்ஸ்னால் ஆல் கான்டெக்ட்ஸ் கொடுத்துட்டு டன் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் எல்லாரோட கான்டெக்ட்ஸ்க்கும் உங்களோட புது நம்பர் சேஞ்ச் ஆகிற மெசேஜ் போயிடும். ஸோ ஆல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் இருக்கிற 10 ட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட்ஸை பற்றி பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க ஜஸ்ட் ஃப்ரீயாக விடுங்க. பி ஸ்மைல், பி ஹாப்பி ஃபார் அவர். டாடா, டேக் கேர், பை பை.